Everyone wants to be princess. Everyone wants to be hero. Everyone wants to be save the world. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பிரின்சஸை, தனக்கு அமைய போகிற மனைவி இந்த உலகத்திலே பெஸ்ட்டானவளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதே மாதிரி தான் தான் அந்த உலகத்தில் பெஸ்ட்டை கொடுக்கணும், ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த உலகத்தை சேவ் பண்ணணும், இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம சக்ஸஸ் பண்ணணும், லைஃப்பில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும்னு வெறியோடு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் அதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்களா? பிகம் ஏ லயனாக மாறுறாங்களா? சிங்கமாக கேமலாக இருந்து சிங்கமாக மாறுறாங்களா? இந்த லைஃப்பில் என்ன நடக்குது? இதை நம்ம அந்த கதை மூலமாக ஒரு குட்டி கதையில் பார்ப்போம். வாங்க. ஒரு கேமல், கேமல் டெசர்ட்டில் இருக்குது. டெசர்ட்லேருந்து ஹைஸ்கூல் போகுது, ஹைஸ்கூல்லேருந்து காலேஜ் போகுது, காலேஜ்லேருந்து ஜாபுக்கு வருது, ஜாப்லேருந்து மறுபடியும் எங்கே போகுது, மறுபடியும் டெசர்ட்கே வந்துடுது. இந்த லைஃப் பார்த்திங்களா, சைக்கிள், குட்டி சைக்கிள் தான். இதில் என்ன அனுபவிக்குது? லவ், ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகம், அதோட உடம்பு பார்த்துக்குது. இது மட்டும்தான், இதை தவிர வேறு எதுவுமே அந்த கேமராவில் பண்ண முடியாது. ஆனால் இது லயனாக மாறாததுக்கு, இதோட சக்ஸஸை அது நினச்ச சந்தோஷத்தை, அதோட சந்தோஷம் கொடுக்க முடியாத வாழ்க்கையை பெற முடியாததுக்கு காரணம் என்னென்னா, ட்ராகன் தான் கேமலை கொன்றுது. நான் அந்த ட்ராகன்னா என்னன்னு சொல்கிறேன். ட்ராகன்னா நம்மளை சுற்றி இருக்க சூழ்ச்சிகள், அதாவது நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ்ஸ். நம்மளை மற்றவங்க குறைக்குருவாங்க, உன்னால் இது பண்ண முடியாதுடா, நீ வெத்து வெட்டு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உன்னை அப்படியே மட்டம் தட்டுவாங்க உங்களை. நீங்கள் அதுலேருந்து எழுந்து வரணும். உங்கள் லைஃப்பில் உங்களை சாதிக்க முடியாத மாதிரி மற்றவங்க செய்வாங்க, அவங்களால முடியாதுன்னு உங்களையும் தாழ்ந்துடுவாங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள், மற்றவங்க அட்வைஸ் நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் அதை கேட்கவே கூடாது. இந்த மாதிரி கேட்டு நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியாமல் போகிறதுனால தான் நீங்கள் கேமலாவே ட்ராகனால் கொல்லப்படுறீங்க. நீங்கள் எப்படி லைனாக மாறுறதுன்னா, அதெல்லாம் உடச்சி அந்த ட்ராகன், அதாவது நம்ம சுற்றி இருக்க நெகட்டிவ்ஸை உடச்சி, நான் தாட்டா இந்த காட்டுக்கு ராஜான்னு கர்வமாக கத்தி உங்கள் சக்ஸஸை நீங்கள் பெறும்போது தான் இந்த உங்கள் வாழ்க்கையோட பயன். நீங்கள் எதுக்கு பிறந்தீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும், உங்கள் வில் பவர் எல்லாமே அதிகமாகும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ட்ராகனாக இருக்கீங்களா, இல்லை லயனாக இருக்கீங்களா, இல்லை கேமலாக இருக்கீங்களா, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.